மாதன். நம்ம நேட்டிவ்க்கு வந்து காஞ்சிபுரம் தான். நான் வந்து 2011 காலேஜ் முடித்தேன், டிப்ளமா இன் சிவில் படித்தேன். 3 இயர்ஸ் படிச்சுட்டு இப்போ நார்மலாகவே இன்ஜினியரிங் படித்தவங்க ஜாப் கிடையாது. நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதால ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சேலரி ஒரு 3000த்துக்கு தான் நான் ஜாப் போனேன். அப்புறம் சென்னையில் ஒரு 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சென்னையில் பண்ணிட்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் அப்படி இங்கே வந்தேன். இப்போ வந்து 18 சேலரிக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸால் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம சைட் வந்து குமரன் பில்டர்ஸ், நம்ம இன்ஜினியர் பேர் நான் வந்து சூப்பர் ஒர்க் பண்ணுறேன். ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணால் அதாவது நாங்கள் 6 மந்த் மேக்ஸிமம் 6 மந்த் மினிமம் 4 மந்த் கூட முடிக்கலாம். அதாவது பேமெண்ட் பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து கிளைண்ட்டோட போனீங்கன்னா இப்போ நாங்கள் கட்டி சேல் பண்ணுற பில்டிங் மிச்சம் மேக்ஸிமம் 3 மந்தில் 4 மந்த்தில் முடிச்சிடுவோம். அதாவது நீங்கள் வந்து எங்களை கொடுத்தீங்கன்னா கட்டி இது பண்ணிங்கன்னா நீங்கள் தர அமௌண்ட்டை பொறுத்து இருக்குது. லோன் போனால் 1 கூட ஆகலாம், லோன் போனால் 1 இயர் ஆகலாம். சப்போஸ் நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா 6 மந்த் 3 மந்த் நீங்கள் சொல்ல டைமிங் தான். பேமெண்ட் உடனே வச்சுருந்தா உடனே கூட 3 மந்த் கூட முடிச்சு தரலாம். பில்டிங் விஷயம் இல்லை, லக்ஸரி பில்டிங்காக கூட 3 மந்த் முடிச்சு தரலாம். ஒரு சின்ன அதாவது ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் பில்டிங்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் வந்து பண்ணுவாங்க. ஒரு 10 லேக்ஸ் 12 லேக்ஸில் முடிச்சிடலாம். ஒரு 500 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களால் லக்ஸரியாக வேணும்னா 20 லேக்ஸ் வச்சால் தான் முடியும். இப்போ இருக்க எல்லாமே வந்து சிமெண்ட்லேருந்து சிமெண்ட்டு ஜஸ்ட் ஒரு 1 வீக்கில் வந்து 70 ருபீஸ் ஏறிருக்கு. கம்பி வந்து 1 kg 62 ருபீஸ். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு. இப்போ சிவில் ஃபீல்டு ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு ஆகிப்போச்சு. இப்போ நம்மளே வந்து ஹவுஸ் தரத்தில் இந்த பில்டிங் வந்து கட்டி சேல் பண்ணுற பில்டிங் இருக்கு, கம்பி கட்டி சேல் பண்ணுற பில்டிங் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. ஒர்க்குன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃபீல்டு தான். இப்போ சிவில் ஃபீல்டு ரொம்ப வந்து அழியக்கூடிய நிலைமை தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் ரெண்டுறது இன்ஜினியர்கிட்ட தரத்து இல்லை, எல்லாமே வந்து மேஸ் வச்சு பண்ணிடுவாங்க. இருந்தாலும் சரி இன்ஜினியர் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் கட்டி கட்டி சேல் பண்ணுறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக பில்டிங் போனோன்னா ஒரு 12 10 முடிச்சிடலாம். உங்களுக்கு லக்ஸரியாக வேணும்னா 12 25 லேக்ஸ் கூட கண்டிப்பாக ஆகும். 20 லக்ஸரியாகவும் 25 லேக்ஸ் ஆகும். இந்த பில்டிங் நான் இப்போ இருக்க போது 60 லேக்ஸ் ட்ராயிங் எலிவேஷன் பார்த்துக்குங்க. ஒரு இன்ஜினியர் ஒர்க் வந்து இப்போ நீங்கள் மேக்ஸிமம் வந்து மேஸ்கிட்ட போகக்கூடாது. மேஸ்கிட்ட போகாதுன்னா நான் தப்பு சொல்லலை. இன்ஜினியர் படித்தது படித்த முறையில் பண்ணுவாங்க. மேஸ்திரின்ற ஒர்க்கு வந்து வேறு, இன்ஜினியர் ஒர்க்கு வந்து வேறு. நீங்கள் பார்த்த கூட தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இன்ஜினியர்கிட்ட கொடுங்க பில்டிங், அவங்க கரெக்டாக பண்ணி தருவாங்க. இந்த ஒர்க்கு 8 வருஷமாக செய்கிறேன். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா தான் இருக்குது. எல்லாம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக வேலை செய்வோம். தொழில் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. செய்யறதுக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். வேலை ஒர்க் பண்ணுறது டெய்லியும் தண்ணி குடிக்கணும், க்யூரிங் ஆகணும் பில்டிங்கு. ஒரு பில்டிங் கீழ் கிரவுண்டு கீழ் ஃப்ளோர் மட்டும் 3 மாதம், மேல் ஃப்ளோர்னால் 6 மாதம் ஆகும். டெய்லியும் தண்ணி பிடிச்சா தான் பில்டிங் நல்லாயிருக்கும். போய்ட்டு ஒரு 12 மேசன் இருக்காங்க, 10 மேசன் இருக்காங்க. டெய்லியும் லேபர் தான். இப்போதைக்கு கொரோனா டைம்ன்றதால ஸ்ட்ரகிள்ன்றது இன்ஜினியர் பொறுத்து இருக்குது. மேக்ஸிமம் எங்கேயும் ஒர்க் போகல, நம்ம இதில் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 10 மேஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் நிற்காம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளால் நிற்க முடியும். இருந்தாலும் ஒர்க்கர்ஸ் கஷ்டப்பட போகிறாங்கன்றதால ஏதோ லேபர் ஏதோ இது வந்து சேல் பில்டிங் தான் பண்ணுறோம். அதனால் பண்ணுறோம், போய் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு எதுவும் ஸ்ட்ரகிள் இல்லை. இன்ஜினியர் நல்ல மனுஷன் தான், ஸ்ட்ரகிள் இல்லை, போயிட்டுருக்கு. லேடிஸ் வந்து 10 பேர் வேலை செய்யுமா. என் பேர் சித்தா, இன்னொருத்தங்க பேர் வந்து முத்துலட்சுமி, இன்னொருத்தர் பேர் வந்து ராதம்மா, இன்னொருத்தர் பேர் வந்து ஜெயா, இன்னொருத்தர் பேர் வந்து லட்சுமி அம்மா, அப்புறம் வந்து சாந்தி அம்மா. இப்போ வந்து வர முடியாத இருக்கிறவங்க ஒரு 2-3 வயசானவங்க வந்து ஊர்ல இருக்காங்க. அவங்க தூசியே அவங்களால வர முடியல. அதனால 10 பேர் நாங்கள் லேடிஸ் செய்யறோமா. ஜென்ஸ் வந்து ஒரு 10 பேர் செய்யறோம். எல்லாரையும் பேர்லாம் எனக்கு தெரியாது. இவங்க நாங்களே ஒரு 20-25 பேர்கிட்ட இங்க வேலை பாக்குறோம். பில்டரோட பேர் வந்து புகையந்தி இன்ஜினியரோட பேரு. அவர் வந்து ஆபீஸ் வந்து குமரன் பில்டர்ஸ் வச்சிருக்காரு. எங்களுக்கு போன லாக்டவுன்லயும் கஷ்டப்பட்டு சிமெண்ட் மண் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. இந்த லாக்டவுன்லயும் வேலை கொடுக்குறாரு. எங்களுக்கு வந்து போறதுக்கு வரத்துக்கு தான் கஷ்டமா இருக்குது. ஹாஃப் டே தான் வேலை செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா இங்க வந்து வேலை செய்யறவங்க தங்கி கூட செய்யறாங்க. நானும் லேடிஸ்லாம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். காலையில 9 மணிக்கு ஷார்ப்பா கம்பெனிக்கு வந்துடுவோம். நைட் மதியம் 1 ஹவர் லஞ்ச் டைமு, சாயந்தரம் 6 மணிக்கு வேலை விட்டுருவாங்க. எங்க சூப்பர்வைசர் பேர் வந்து லோகநாதன். அவரும் நல்லவர் தான். கம்பெனிக்கு கரெக்டாக அவர் வந்து தண்ணி பிடிக்கிறது செய்யறது எல்லாமே அவர் மெயின்டெனன் தான். நல்லா வேலை போயின்னு பொறுத்து இருக்க ஸ்ட்ரகிள். பில்டிங் வந்து பேமெண்ட்டு எது வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான் மேட்ரு.
கிளைண்ட்டு பணம் எப்படி தராங்களோ அப்படி தான் ஒர்க் போகும். நம்ம எப்படி இன்ஜினியர்கிட்ட ஒர்க் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நம்ம பணமும் கரெக்டாக பேமெண்ட்டும் ஒர்க்கர்ஸு நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இந்த டைமில் இந்த கொரோனா டைமில் வந்து பழைய ஆள் ஏன்னா நம்மக்கிட்ட கண்டினியூஸாக பண்ணுற ஆளுக்கு சரி நிற்கக்கூடாதுன்றதால ஒர்க் தரும். டைம் வந்து நம்ம கொரோனா டைம் அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தங்கி செய்யலாம், பில்டிங்கில் தங்கி எங்கே தங்கி செய்யலாம் தங்கி செய்யலாம். போயிட்டு வர முடியாத காரணத்தால் காஞ்சிபுரம் லோக்கல் ஆளுங்க மட்டும் வந்து போகிறாங்க, காஞ்சிபுரம் லோக்கல் வந்து போகிறாங்க. டைம் வந்து காலை 9 to 6 அது வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, 8 hours ஒர்க் பண்ணுறாங்க. பேர் லேபர் வந்து ஒன் மேசன் வந்து 800 தரும். மஸ்தூர் அதாவது ஆணால்ன்றது ஆணால் வந்து ஒரு 600 தரும், பெண் ஆள் வந்து 500 தரும். ஒர்க் போயிட்டுருக்கு, அதாவது மேக்ஸிமம் வந்து இப்போதைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆள், ஒர்க் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஆளுங்க நிற்கக்கூடாதுன்றதுனால அதாவது பில்டிங் சேல் பண்ணுற பில்டிங் தான், நம்ம ஹவுஸ் ஓனர்ன்றதால போல நம்ம சேல் பண்ணுற பில்டிங்ன்றதால ஏதோ கொஞ்சம் இருக்கிற அமௌண்ட் வச்சு இருக்கிற ஆளை பாதியாக யூஸ் பண்ணுறோம். ஆளுக்கு தங்கி செய்கிறதால பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்து போகிற வர மாதிரி பிரச்சனை, கவர்மெண்ட் சொன்ன இதுக்கு வந்து பிரச்சனை தான். தங்கி செய்கிற மாதிரி தான் பிரச்சனை இல்லை, காஞ்சி போகிறது ஆள் தான் பிரச்சனை இல்லை, தூரம் லாங் போயிட்டு வரதால் ஆள் பிரச்சனை. இ பாஸ் வந்து அப்ளை பண்ணாலும் தரமாட்டாங்க, மேக்ஸிமம் கிடைக்காது. எங்கள் இன்ஜினியர் வேலை கொடுக்குறாரு எங்களுக்கு, இது போயிங்கிது பரவாயில்ல. இந்த லாக்டவுனில் எங்கள் குட்டிங்கிற போய் போயிங்கிதுமா வேலைலாம் வந்து கஷ்டம்லாம் இல்லை எங்களுக்கு. எங்களுக்கு எங்கள் குடும்பம் போகிறதே ஒரு 25-30 குடும்பம் இவரால் போயிருக்குது, அதனால் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓனர் நல்லவர் தான். இன்னும் மெட்டீரியல்லாம் தான் அவரால் எப்படி வாங்கி போட முடியும்னு தெரில, இது எவ்வளோ நாள் போகும்னு தெரில எங்களுக்கு, அதுதான் யோசனையாக இது கஷ்டமாக இருக்குதுமா. மற்றபடி எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு 2-3 10 குடும்பத்துக்கு மேலே இவர்கிட்ட எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. எலக்ட்ரிஷனு, பெரிய ஆள், சித்தாளுங்க, நாங்கள் மேஸ்திரிங்க, நிறைய குடும்பம் இவரால் பழகிறாங்க.